ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வந்திருக்கிறது நார்தன் க்ரீன் ஸ்டேட் ஃபாரஸ்ட்டுக்கு. இந்த ஃபாரஸ்ட் அமெரிக்காவோட நியூ ஜெர்சியில் மூவிங் டெயின் என்ற இடத்துல இருக்கிற அரசுமுறைதான ஒரு காட்சி. உள்ளாலே என்று ஆனதுமே இந்த அழகான இடத்த தான் பார்த்தோம். இதை தாண்டி அந்த பக்கம் போய் தான் நாம் ஹைக்கிங் ட்ரெயில் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஃபாரஸ்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 5416 ஏக்கர் அளவு பெரிய இடம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும், ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் லைக்ஸும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஊக்கப்படுத்துகிறதா இருக்கும். நாம் இந்த ப்ளூ ட்ரெயில தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த பாறையில் இருக்கிற மார்க் மாதிரி மரத்தில், பாறையில், கல்லில் எங்கேயாவது மார்க் பண்ணியிருப்பாங்க. நாம் அதை ஃபாலோ பண்ணி போனோம்னா கரெக்டாக வழி தப்பாமல் இந்த ட்ரெயில முடிச்சிடலாம். இது ஒரு மீடியம் ட்ரெயில் தான். இந்த மாதிரி வேறு வேறு வழிகளுக்கு வேறு வேறு கலர்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த காட்டுக்குள்ள நாம் நடந்து மட்டும்தான் போக முடியும். நாம் என்னென்ன பொருட்கள் உள்ளே கொண்டு போகிறோமோ எல்லாத்தையும் திரும்ப எடுத்துகிட்டு வந்துடணும். ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு குப்பையெல்லாம் போட்டு வைக்கக்கூடாது. நீங்கள் வீடியோவை பார்த்தாலே தெரியும், எங்கேயுமே குப்பையே இருக்காது. ஃபாரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறவங்க கூட உள்ளே வர்றதுக்கு குதிரை தான் யூஸ் பண்ணுவாங்க. இயற்கையை அவ்வளோ அழகாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஏரி பக்கத்தில் இருக்கிறதால எல்லா இடத்துலையும் தண்ணி வடிஞ்சுக்கிட்டே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. இது ஸ்ப்ரிங் ஸ்டார்டிங்கிறதுனால மரங்களில் இலைகள் எல்லாம் ஒன்றும் இன்னும் வரல. மரங்களை பார்த்தா பட்டுப்போன மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு மாதத்தில் இலைகள் எல்லாம் வந்து ரொம்பவே பசுமையாயிரும். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள 400 முதல் 1300 அடி வரைக்கும் உயரம் உள்ள மலைகள் இருக்கு. ஒவ்வொரு மலைகளுக்கும் தனித்தனி வழிகள் இருக்கு. மேலே போனால் அழகான வியூ பாயிண்ட்ஸும் இருக்கும். நியூயார்க் சிட்டி தெரிகிற மாதிரியும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்ப கரடு முரடான ஹைக்கிங் இது. இன்னைக்கு நாம் வியூ பாயிண்ட் எல்லாம் போகலை, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, ரொம்ப டயர்டாயிடுச்சு. இங்கே ஹைக்கிங் ஏரியா தவிர போட்டிங் ஏரியா இருக்குது, அங்கெல்லாம் நாம் போகலை. போட் நாம் தான் எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணிக்கணும். மீன் பிடிக்கிற இடமும் வேட்டையாடுற இடமும் கூட இருக்கு. அதுக்கான பர்மிஷன் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நாம் அதை பண்ணணும். மாற்றுத்திறனாளிகள் இங்கே வரதையும் இவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்களாம். கான்டாக்ட் நம்பரெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்கள ஸ்டாஃப் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸுங்கெல்லாம் நமக்கு தெரியலை. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் எல்லாம் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பண்ணவே கூடாது. ஸ்விம்மிங்கும் இங்கே நாட் அலவுட் தான். பெட் அனிமல்ஸை கூட்டிகிட்டு வந்தால் கூடவே வச்சுருக்கணும், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கருப்பு கரடி இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை எங்கேயாவது பார்த்தா ஃபுட்டெல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணக்கூடாது. அது டேஞ்சரஸ் மட்டும் இல்லை, இல்லீகல். இங்கே மட்டும் இல்லை, எந்த ஃபாரஸ்ட்டுக்கு போனாலும்
லைட் கலர் Dressல ஃபுல்லி கவர்டா போட்டு சாக்ஸ் எல்லாம் போட்டு கால் வரைக்கும் மூடிட்டு தான் போகணும். அதுதான் சேஃப். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.